அஜய் சாருடைய சினிமாவில் அவருடைய இடத்த வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடம் தான் அவருக்கு சினிமாவில் இருக்கிறது. அதை விட்டுட்டு இப்போ அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது இந்த பாதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு கிரீடம் சூட்டப்பட்டால் அது முழு கிரீடம் தான், அது அவ்வளவு கனமாக தான் இருக்குமே தவிர அது சுகமாலாம் அவருக்கு இருக்காது. ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டா கூட விஜய் முதலமைச்சர் ஆக முடியாது, பொதுமக்கள் நம்பணும். அது எல்லா கட்சியிலும் உள்ளதான், அதைத்தான் இந்தியா கூட்டணியில கேட்டாங்க, யாரு உங்கள் பிரதமர் வேட்பாளர்ன்னு கேட்டாங்க, யாராலையும் சொல்ல முடியல. அதனாலதான் அந்த கட்சி தோற்றே போனது. அதனால விஜய்க்கு பின்னாடி வந்து சீமான் போக முடியாது, சீமானுக்கு பின்னாடி விஜய் போக முடியாது. ஒரு நடிகன் வந்து தெருவில் இறங்கி நிற்கிறான்னு வச்சுங்க, லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் கூட திரள்வான். அந்த மாதிரி பயணம் எதுவும் விஜய்க்கு இருக்கிறதானா கிடையாது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. விஜய் சாரோட பர்த்டே வரப்போகுது இல்லையா, ஸோ விஜய் சார் பத்தி நிறைய விஷயங்களை அவர் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு வந்து விஜய் சார் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போதுல இருந்து நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த வயசுல இருந்து, ஸோ அவரை பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் சார்? 90களினுடைய தொடக்கத்தில் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்துல அவர் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். ஆனா அதற்கு முன்னாடி அவர் சினிமாவில ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்த போது அதை மிக கடுமையாக எதிர்த்தது அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர். ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டாஃபு, ஒரு அரசு ஊழியருடைய மகன். அவர் சினிமாவுக்கு ஆசைப்பட்டு டைரக்டர் ஆகணுங்கிறக்காக இங்கே வந்து அவர் படாத கஷ்டமே கிடையாது. ரொம்ப கொடிய வறுமைக்கு ஆளாகி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்குள்ளே வந்ததுனால சினிமாவை பொறுத்தவரையில் இது எப்படின்னா ஒரு நிலையற்ற தொழில். எவ்வளவு புகழ் வந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் இந்த தொழில் நிலைக்குமானு ஒருத்தர் சொல்லவே முடியாது. ஏன்னா பல பேர், இப்போ ரஜினிகாந்த் கூட வந்து கூட படித்த ஒருத்தர் தான் வந்து நடராஜன் சொல்லி ஒருத்தர் மல்லி படம்லாம் டைரக்ஷன் பண்ணார். ஓகே. அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார். ஓகே. பல படங்கள் எடுத்திருக்கிறார், சீரியல்லாம் நடிச்சிருக்கிறார். இப்போ வரைக்கும் அவர் வந்து அவரோட நண்பர் ரஜினிகாந்த் கூட படித்த எல்லாருமே ரஜினிகாந்த் மாதிரி பிரபலமாகலை. எல்லாருக்கும் அது வாய்க்காது, ஒரு சிலருக்கானது. அது 1000 யானைகளை கொன்றவன் சொல்லுவாங்க இதில் கலிங்கத்து பரணியில். அது மாதிரி வந்து ஒரு 1000 பேரை காலி பண்ணிட்டு தான் சினிமாவில் ஒருத்தன் மேலே முளைச்சிடுவோம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு வந்து விஜய் சார் வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? பிடிக்கல இல்லை, இது ஒரு பாதுகாப்பு இல்லாத தொழில் என்கிறதுனால ஒரு மகனை வந்து இந்த தொழிலுக்குள்ள அனுமதிக்க வேணாம் அப்படின்னு அவர் கடுமையாக வந்து மறுக்கிறாரு. இவர் அடம் பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா வீட்டை விட்டு கோச்சிட்டு போய் தலைமறைவாய், அப்போலாம் தொலைபேசி அலைபேசி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, அவர் தலைமறைவாயிட்டார் ஆளை, ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி தேடி கஷ்டப்பட்டு கடைசியில் அவனுடைய வீம்பு பொறுக்க முடியாமல் அவரை கதாநாயகன் அறிமுகப்படுத்தணும்னு வேறு வழி இல்லாமல் முடிவெடுக்கிறாரு. அப்படி முடிவெடுக்கிற போது பல பிரபல இயக்குநர்கள்ட்ட போய் அவர் நிற்கிறாரு, ஏன்னா அவரே எடுத்தால் நல்லா இருக்காது. அவர் வந்து அன்னைக்கு வந்து புதுமுகங்களை வைத்து படம் எடுக்கக்கூடியவராக வந்து பிரபலமாக இருந்தவர் யாருன்னா பாரதிராஜா. இயக்குனர் இமயம் பாரதிராஜா போன்ற யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா நம்ம பையனுக்கு ஒரு லைஃப் வரும் அப்படிங்கிறக்காக வேண்டியே கொண்டு அவர்கிட்ட கூட்டக்கூடாது. ஓகே. அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அவர் கல்லு மண்ணையெல்லாம் நடிக்க வச்சாரு. சும்மா வளையல் கடையில வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வளையல் கடையில வேலை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க வந்த ஆட்டோகிராஃபுக்கு கேட்க வந்த ஒருத்தனை ஏறா வண்டியிலன்னு ஏத்திட்டு போய் மண்வாசனையில ஹீரோ வாங்கி பாண்டியனா, அவ்வளவு பெரிய சாதனை செஞ்ச டைரக்டர் விஜய் ரிஜெக்ட் பண்றாரு. வேற வழியே இல்லாம தான் எஸ் ஏ சந்திரசேகர் தானே அந்த படத்தை எடுத்தார். எதனால ரிஜெக்ட் பண்ணாரு சார்? அதாவது ஒரு நடிகனுக்கான தேஜஸ் இருக்குல்ல, ஓகே, அது இவர்கிட்ட இல்ல அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. 100% யாராலையும் கணிக்க முடியாது. பின்னால என்ன சொன்னாரு தெரியுமா பாரதிராஜா? நான் தவற விட்ட முத்து விஜய் அப்படின்ட்டாரு. வேற வழியை ஜெயிச்சா அப்படிதானே சொல்லணும். அப்படி சில வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து நம்மள மீறி ஒன்னு ரெண்டு மிஸ் ஆயிரும் இல்லையா, அதுல அவர் வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கதை. ஏன்னா அது நடக்கல. அதுக்கு பின்னாடி பல படங்கள் அவர் நடிக்கிறாரு, பெரும்பாலான படங்கள் தோல்வி படம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா விஜயகாந்தோடைய கூட்டணியில செந்தூர பாண்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது கிட்டாச்சு. ஆனா எப்ப கதாநாயகனாக விஜய மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா பூவே உனக்காகனு ஒரு படம், விக்ரமனுடைய டைரக்ஷன்ல. அந்த படத்துல நடிச்ச பின்புதான் அவர் மீது மக்களுக்கு ஒரு சாப் கார்னர் வந்துச்சு. இப்போ விஜய் சாருக்கு தொடர்ந்து அத்தனை படங்கள் ஃப்ளாப்பாகவே வந்துட்டு இருந்தாலும் எதனால அவருக்கு தொடர்ந்து படங்கள் வந்துட்டே இருந்துச்சு சார்? படங்கள் வந்து அவங்க அப்பா கை காசு போட்டு படம் எடுத்துட்டு இருந்தாரு. ஓகே. தொடர்ந்துலாம் அவருக்கு படம்லாம் வரல. ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து அவரை பல படங்கள்ல நடிக்க வச்சாரு. அவருக்கு வந்து இந்த விக்ரமனுடைய படம் இருக்குல்ல பூவே உனக்காக, அது ஹிட் ஆனது பின்னாடிதான் அவரை நோக்கி பல இயக்குநர்கள் கதையோடு வந்தாங்க. அதுல ஒரு படம் தான் காதலுக்கு மரியாதை.
அது மாபெரும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அது கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போய் அந்த படம் ரீச் ஆன பின்னாடி தான் அப்போ ஒரு லவ் டுடே எடுத்தாங்க. அந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்த பின்னாடியே ஒரு கதாநாயகனுக்கான அந்தஸ்துக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு கால போராட்டம் அவருக்கு இருக்கு. அந்த 10 ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்பு அவர் நிலைநிறுத்தப்பட்ட பின்புதான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பின்னாடி மாறுறாரு. பகவதி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுலயும் அவர் வெற்றி பெறுறாரு. நல்லா பாடக்கூடிய ஒரு விஜய், ஏன்னா அவங்க அம்மாவும் வந்து சிறந்த பாடகி. அவருடைய தாய் மாமன் தான் எஸ் என் சுரேந்தர், ஒரு மோகனுக்கெல்லாம் டப்பிங் குரல் கொடுத்தவர், சிறந்த பாடகர். அவங்க இசைக்குழுலாம் நடத்தியிருக்காங்க அந்த காலத்தில். அதனால இவருக்கு பாடல் பயிற்சி உண்டு, நல்ல நடனம் ஆடக்கூடியவர். அவர் நல்ல நடிகரான்னு நம்ம சொல்ல முடியல, ஏன்னா நிறைய கெட்டப்பு புதிய பரிசார்த்த முயற்சிகள் அப்படிலாம் அவர் பண்ணதே கிடையாது. அவர் ஒரு கமர்ஷியல் ரூட்டில் வந்து முழுக்க முழுக்க ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற படங்களுக்குள்ள நிறையா நடித்து ஒரு 30 ஆண்டு கால உழைப்பில் தான் ஒரு முன்னணி நட்சத்திரமாக அவர் வந்திருக்கிறார். தொடர்ந்து வந்து அவர் ரொம்ப நாளாக ஒரு ரொமான்டிக் ஹீரோவாகவே இருந்தார் இல்லையா, அவர் வந்து ரொமான்டிக் ஹீரோவில் இருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறின அந்த ட்ரான்ஸிஷன் பற்றி சொல்லுங்கள் சார். அது எல்லா கதாநாயகர்களுமே என்ன செய்வான்னா, காதல் கதைக்குள்ளே நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசிக் அடிப்படை. இப்போ நீங்கள் அஜித் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியன் படம் காதல் கோட்டை, அவருடைய தொடங்கின காலகட்ட படங்கள்ல இருந்து அப்படி கொஞ்சம் அகத்தியன் படங்கள்லாம் நடக்கும். வரிசையா வந்து சாக்லேட் பாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்லேட் பாயாவே ஒரு ஹீரோ இருந்துகிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு மார்க்கெட் இருக்காது. ஒரு பொண்ணுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான், அலவ் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற படங்களை வந்து ஒரு ஒரு காலகட்டம் தான் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வயசாகும்ல, 25 வயசுல ஒருத்தன் ஹீரோ வரான்னு வச்சுங்க, 10 வருஷம் சாக்லேட் பாய் ஆகும்போது 35 வயசு ஆயிரும். அவனுக்கு ஆக்சுவலாக நிஜ வாழ்க்கையில திருமணம் ஆயிரும், திருமணம் ஆகி குழந்தையும் அப்பா ஆயிருவான். நிஜ வாழ்க்கையில் ஒரு 40 வயசு ஆகும்போது அவன் ஒரு சித்தப்பா மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் போய் ஒரு ரோஜா போட ஐ லவ்யூன்னு சொல்லியிருந்தான் வச்சுங்க, படம் பார்க்க மாட்டாங்க. அதனால ஆக்ஷன் படங்கிறது என்னன்னா, சமூக பிரச்சனைகள், நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை, நம்ம நிஜ வாழ்க்கையில் எந்த அநீதியெல்லாம் கண்டிக்க முடியாதோ, எதையெல்லாம் நம்மளால எதிர்க்க முடியாதோ, அதை கதாநாயகன் வந்து எதிர்க்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆக்ஷன் படங்களுக்குன்னு ரசிகர்கள் உண்டு. அதில் தான் பல கதாநாயகர்கள் பெரிய உயரங்களை அடைஞ்சிருக்காங்க, ரசிகர் மன்றங்கள் அதன் மூலமாக உருவாகியிருக்கு. அவங்களுக்கு அந்த மார்க்கெட் வந்து பெரிய அளவில் பெருசாக மாறும், அதில் சம்பளங்கள் உங்களுக்கு கோடிக்கணக்கில் உயரும். அதனால எல்லா ஹீரோவுமே ஆக்ஷன் ஹீரோவாக மாறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் சாக்லேட் பாயாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ அலைபாயுதே மாதவன்லேருந்து, நீங்கள் ஷாம் மாதிரி 12B அறிமுகமான ஷாம்லேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆக்ஷன் படங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு தான் வேல்யூ அதிகம். உங்களுக்கு வந்து விஜய் சார் நடிச்சதுல எந்த படத்தை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவருடைய அந்த தொடக்க கால படங்கள் இருக்குல்ல, நான் சொன்ன பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, அந்த மாதிரி படங்கள் வரிசைகள், கதை படங்கள்ல அவர் நடிக்கிற வரைக்கும். தொடர்ந்து வந்து விஜய் சாருடைய கிராஃப்ட் பத்தி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்ப விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னதுக்கு அப்புறம், விஜய் சாருடைய சினிமாவில் அவருடைய இடத்த வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடம் தான் அவருக்கு சினிமாவில் இருக்கிறது. அதை விட்டுட்டு இப்ப அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது இந்த பாதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அரசியல் பாதை வந்து ரோஜா பூக்களால் நிரப்பி வைக்கப்பட்ட பாதை அல்ல, அது முள் பாதை தான், முள் கிரீடம் தான். ஒருவேளை ஒரு கிரீடம் சூட்டப்பட்டால் அது முள் கிரீடம் தான். அது அவ்வளவு கனமாக தான் இருக்குமே தவிர அது சுகமாலாம் அவருக்கு இருக்காது, மலர் கிரீடமா நிச்சயமா இருக்காது. ஏன் அரசியலுக்கு வருகிறான்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதற்கு இப்போ நீ எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தார்னா, அவர் தொடக்க காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அண்ணா அவர்கள் வந்து ஒரு திராவிட இயக்க திமுக என்கிற கட்சியை தொடங்கி ஒரு பெரிய அளவில் எழுச்சியாக மக்களை திரட்டி கொண்டு வருகிற போது அவருக்கு கலைஞர் நண்பராக இருந்த காரணத்தினால, சினிமா வசன கர்த்தாவாக கூட பணிபுரிந்த காரணத்தினால அவர் என்ன செய்தார், கலைஞரோட சேர்ந்து அண்ணாவோட சேர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆளாக அவர் மாறினார். தன் மன்றங்களை எல்லாமே வந்து ஒரு அரசியல் கட்சியை போலவே நிர்வாகம் பண்ணார். தன் பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வழங்கினார் கட்சிக்கு, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாருக்கும் வந்து உதவி செய்தார் எம்ஜிஆர். அப்படி அவருடைய வளர்ச்சி வந்து ஒரு கிராஃப்ட் மேலே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கலைஞருக்கும் அவருக்குமான ஒரு சிறிய முரண்பாடு வருது. அந்த முரண்பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கிறது. அன்றைக்கு இருக்கக்கூடிய டெல்லி சர்க்கார், இந்திரா காந்தி வந்து திமுக காங்கிரஸை வீழ்த்தி விட்டது என்கிற கோபத்தில், திமுகவை வீழ்த்துவதற்கு எம்ஜிஆரை வந்து வருமான வரித்துறை மூலமாக இன்னைக்கு எப்படி பிஜேபி பண்ணுறான்னா அந்த வேலையெல்லாம் அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. ஒரு ரைடை போட்டு அவரை தன்மையப்படுத்துனாங்க. அவரை அதை அவர் காரணமாக காமிச்சு கணக்கு கேட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு கதையை சொல்லி சொல்லி இவங்களோட இருக்கக்கூடிய முரண்பாட்டில் அவர் வெளியில் வந்தார். ஆனால் காங்கிரஸ் போட்ட கணக்கு வேறு. எம்ஜிஆரை வைத்து திமுகவை ஒழிக்கலாம்னு நினச்சாங்க, காங்கிரஸை கொண்டு வரலாம்னு நினச்சாங்க. ஏன்னா ஒரு பழைய காங்கிரஸ்காரர் தான் எம்ஜிஆர், அப்படி ஒரு பிளான் போட்டாங்க. ஆனால் நிலைமை என்னன்னா, எம்ஜிஆர் வளர்ந்துட்டாரு, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரவே இல்லை கடைசி. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மிக நீண்ட ஒரு ஒரு அரசியலினுடைய பயணம் இருக்கிறது. அந்த மாதிரி பயணம் எதுவும் விஜய்க்கு இருக்கிறதானா கிடையாது. இருக்கு. ஒரு நடிகன் வந்து தெருவில் இறங்கி நிற்கிறான்னு வச்சுங்க, லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் கூட திரளுவான். அவரை பார்க்க வருகிற கூட்டங்கள் வந்து பெரிய அளவில் கூட்டம் போகிறோம். இப்போ நான் சேலத்தில் போய் ஒரு முறை நகை கடத்திருக்கிறக்கா நயன்தாரா போகும்போது சேலம் ஸ்தம்பித்தது.
அதுக்காக நயன்தாரா தான் அடுத்த புரட்சி தலைவன் யாருமே சொல்ல மாட்டான். கூட்டம் கூடும், மக்கள் பார்ப்பதற்கு வருவார்கள். ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்த நயன்தாரா தான் நேரில் இருக்கான்னு செக் பண்ண தான் வர்றான். அவன் விவரமாக தான் வர்றான். நான் என்னுடைய பள்ளி பருவத்தில் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தாருன்னு நான் வந்து ஸ்கூல் டேஸில் ஓடி போய் நான் பார்த்துருக்கேன். பாத்தியாட்டா நான் அடி வாங்கியிருக்கேன். அந்த எல்லா தெருக்கள்லையும் சிவாஜியை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வந்துச்சு. ஆனால் அவர் எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போயிருச்சு அவருக்கு. அப்போ பார்க்க வருகிற கூட்டம் வேறு, நம்புகிற கூட்டம் வேறு, வேடிக்கை பார்க்குற எல்லாரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டால் கூட விஜய் முதலமைச்சர் ஆக முடியாது. பொதுமக்கள் நம்பணும். திமுக காரை மொத்தமும் ஓட்டு போட்டாலும் திமுக வெற்றி பெறாது. திமுக அல்லாதவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிற போது தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியும். அதிமுக காரை மட்டுமே ஓட்டு போட்டு அதிமுக ஆட்சிக்கு வராது. அதிமுகவை விரும்பக்கூடிய பொதுமக்கள் வந்து அந்த நேரத்தில் இந்த ஆட்சி தான் நல்லா இருக்கும், திமுக ஆட்சி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சாதான் அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்ப விஜய்க்கு பின்னால் ஒரு கூட்டம் திரள்வது எவ்வளவு உண்மையோ அது மாதிரி பொதுமக்கள் அவரை நம்புவார்களா? தொடர்ந்து வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்து மாறி மாறி இருக்காங்க. மக்களுமே வந்து ஒரு புதிய அரசியல் மாற்றம் வேணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த புதிய அரசியல் மாற்றத்திற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி வந்து போராடுது. அந்த திமுக அதிமுக அல்லாத கட்சியோட அரசியல் தான் நாம் தமிழரும் டிவிகேவும் வந்து கொலாபரேட் பண்ண போறாங்கல்ல சார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி, நீங்க சொல்றது ஒருவேளை உண்மைன்னு வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியும் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகமும் ஒன்னு சேருதுன்னு வச்சுங்க, யார முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பாங்க? விஜயை வந்து என்னுடைய தலைமையாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சீமான் சொல்லிடுவாரா? சீமான் தான் என்னுடைய தலைவர்னு விஜய் சொல்ல போறாரா? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவரோட ஃபாலோவர்ஸ் வேற, அவரோட ஃபாலோவர்ஸ் வேற. 2K கிட்ஸ் வந்து விஜய் விரும்புறாங்கன்னு வச்சுங்க, இவர்கிட்ட அதே அவருக்கு அடுத்த கட்டமான இளைஞர்கள் வந்து சீமான்ட்ட இருக்கான்னு வச்சுங்க, எந்த அடிப்படையில் அவங்க கூட்டணி போடுவாங்க? இப்போ ரெண்டு பேரும் அரசியல நிக்கிறாங்க. இப்போ ரெண்டு இப்போ அவங்க கட்சி ஜெயிச்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு வந்து அதிகமான பெர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்கும் அவங்க வந்து முதலமைச்சராக இருக்காங்க? அது எல்லா கட்சியிலையும் உள்ளதான். அதை தான் இந்தியா கூட்டணியில் கேட்டாங்க, யார் உங்கள் பிரதமர் வேட்பாளர்னு கேட்டாங்க, யாராலையும் சொல்ல முடியல. அதனால தான் அந்த கட்சி தோற்றே போனது. அந்த ஒரு சிக்கல் வரும் எப்பொழுதுமே. அதனால விஜய்க்கு பின்னாடி வந்து சீமான் போக முடியாது, சீமானுக்கு பின்னாடி விஜய் போக முடியாது. புரிந்துணர்வு அடிப்படையில் கூட்டணி போட்டால் கூட விஜய்க்கு தான் ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிறப்ப, இங்க இருக்கிற இந்த கட்சியில இருக்கிற மூணு அங்கிட்டு போய் சேர்ந்துட்டான் வச்சு கொஞ்சம் பேரு, இவருக்கு ஆபத்தாயிரும். இப்ப வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா, இப்போ நாம் தமிழர்ல இருக்கிறவங்களுமே வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் அப்படிங்கறதுனால எல்லாருமே வந்து விஜய் சிறப்பாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப வந்து இப்போ போட்டி வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அது பின்னாடி போட்டி ஆயிடுமா சார்? நிச்சயமா ஏதாவது ஒன்றை ஒன்று விழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க ஆடையும் புள்ளுக்கட்டையும் ஒன்னா அனுப்புறீங்க வச்சுங்க, ஆடு புள்ள திங்காம இருக்குமா? தின்றும் இல்லையா? அப்புறம் அந்த ஆட்டை திங்கிறதுக்கு இன்னொரு ஐட்டம் வந்துடும். இது அது அரசியல் கட்சியை பொறுத்தவரையில எம்ஜிஆர் மேல் எழுந்த போது அன்றைக்கு அரசியல்ல வந்து ரொம்ப முக்கியமானவர்களாக இருந்த பல பேர் அரசியல்ல செல்வாக்கு இழந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பல நெடுமாறன் போன்றவர்களுடைய அரசியல் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு எம்ஜிஆருடைய எழுச்சி காரணமாக இருந்திருக்கிறது. நான் சமீபத்திய உதாரணமே சொல்றேன், 96 வந்து 90களினுடைய காலகட்டத்தில் வந்து கலைஞரோடு முரண்பட்டு வைகோ வெளியில வர்றாரு. எப்ப? 96. அப்ப வைகோ வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடையும் போது ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்க போறாரு என்கிற ஒரு பரபரப்பு உருவாச்சு அந்த காலகட்டத்துல. இந்த பக்கம் இருந்தவன் எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டான். கடைசியில இவர் வரவும் இல்லை, வைகோ கட்சியும் காலி ஆயிடுச்சு. அதனால இந்த ஆபத்து எப்பொழுதுமே இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது என்பதல்ல, அவருக்கு என்ன கருத்து இருக்கிறது, அவர் எந்த கொள்கைக்காக வருகிறார், யார் அவருடைய எதிரி, யார் அவருடைய நட்பு சக்தி, இதையெல்லாம் சொல்லி அவர் வந்து கூட்டணியா வருவாரா தனியா வருவாரா என்பதையெல்லாம் அவர் திட்டமிட்டு வியூகம் அமைத்தாதான் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு எதுவும் கணிப்புகள் இருக்கா சார்? அவர் தன்னுடைய கொள்கைகளை இன்னும் அறிவிக்கலையே. பொத்தாம் பொதுவா வந்து அம்பேத்கர் படிங்க, பெரியார் படிங்க, காமராஜர் படிங்கிறாரு. அம்பேத்கர் படம், பெரியார் படம், காமராஜர் படம் எல்லாம் போட்டா கடையில எல்லாரும் ஒன்னா வச்சிருக்கிறாங்க. அது தத்துவார்த்தமாக அவர் யாரை நோக்கி இருக்கிறார்? இப்ப காங்கிரஸ்னா அது காமராஜருடைய கட்சி, காமராஜர் நீங்க காட்டுறீங்கன்னா அது காங்கிரஸ் சொந்தமானது. அம்பேத்கர்னா அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுடைய இயக்கம். அது பெரியார் திராவிட இயக்கம். அப்ப இது என்ன ஃப்ரூட் பிக்சரா? எல்லா பழத்தையும் போட்டு ஒன்னா அடிச்சு கொடுக்க போறீங்களா? எப்படி செய்ய போறீங்க? உங்க கொள்கை என்ன, உங்கள் கோட்பாடு என்ன, எதை நோக்கி உங்கள் பயணம், இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்தல. நீங்க பஸ்ல ஏறினா கூட எந்த ஊருக்கு போறீங்கன்னு கண்டக்டர் சொல்லணுமே, ஏதாவது ஒரு ஊருக்கு டிக்கெட் கொடுங்கன்னா கொடுப்பாரா உங்களுக்கு? ஆனா இவங்க மூணு பேருமே வந்து ஒரு ஆளுமையான ஆட்கள் தானே சார், எல்லாரையுமே படிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை இல்ல சார்? படிக்கிறது தப்பு இல்லைங்க, என்ன செய்ய போறிய? எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேக்குறாங்க, என்ன செய்ய போறீங்க? தொடர்ந்து வந்து விஜய் சார் பத்தி நிறைய விஷயங்கள், அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ அவரோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார்? நான் வந்து ஜோசியக்காரன் கிடையாது, ஃபியூச்சர் கணிக்க முடியாது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நடிகனாக 30 ஆண்டு காலம் உழைத்து ஒரு பெரிய நட்சத்திரமாக நீங்க வந்திருக்கீங்க.
அரசியலில் நீங்கள் என்ன உழைக்க போகிறீர்கள், என்ன கொள்கைக்காக நீங்கள் வரப்போகிறீர்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிற பட்சத்தில் விஜய் ஒருவேளை வந்து வெற்றிடத்தை நிரப்பலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த கலைஞர் இப்போ உயிரோடு கிடையாது, ஜெயலலிதா உயிரோடு கிடையாது, அடுத்து பெரிய தலைவராக இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் என்று வருகிற போது ஒருவேளை திமுக உதயநிதியை முன்னிலைப்படுத்துகிறது என்று வைத்துக் கொண்டார், மாற்று சக்தியாக ஒருவேளை விஜய் வரலாம் என்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது. உதயநிதியா விஜயா என்று பார்த்தால் உதயநிதி பெரிய நடிகராக வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் இருக்கிறது. ஒரு கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சி, ஒரு வரலாற்று பூர்வமான திமுக என்கிற அரசியல் கட்சி அவருக்கு பின்னால் இருக்கிறது. அதுபோல தத்துவார்த்தமாக, கொள்கை பூர்வமாக, யதார்த்தமாக நீங்கள் மக்களை அணுகுவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள், என்ன கொள்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் திட்டமிட்டால் ஒருவேளை வந்து அரசியலிலே பிரகாசிக்கலாம். நான் திடீர்னு வந்து நடக்காது. இப்போ நான் போய் விஜய் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் போகிறாரு, போய் நான் அவங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்குறாருன்னா விஜய் என்ன சொல்வார், நீ என்னென்ன படங்கள் வேலை செஞ்சிருக்கிய, உங்கள் ஹிஸ்ட்ரி என்ன, கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக. சரி, ஏற்கனவே படம் பண்ண டைரக்டராக இருந்தால் ஹிட்டு கொடுத்த டைரக்டர் தானே படம் கொடுப்பாரு, ஏற்கனவே ஒரு பிரபலமான இயக்குனர் தானே டேட் கொடுப்பாரு. அப்போ நீங்கள் சினிமாவுக்குள்ளே போகிறவனுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே தகுதியை நீங்கள் அரசியலுக்கு வரும்போது மக்கள் எதிர்பார்ப்பானா? எதிர்பார்க்க மாட்டானா? கண்டிப்பாக. அந்த யதார்த்தத்தை தான் நான் சொல்கிறேனே தவிர விஜய் வரவே கூடாது, விஜய் வளரக்கூடாது, விஜய் வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னு நான் சொல்லலை. வருவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள், மக்களுக்கு நீங்கள் சரியான திட்டங்களை அறிவிங்க, கரெக்டான கொள்கைகளை பேசுங்கள், பேசினால் மக்கள் வரவேற்றால் நீங்கள் வெற்றி பெறுங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் திடீர்னு நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன், 2026 நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் இது ஏமாற்று வேலை, இது நடக்காது. தொடர்ந்து வந்து விஜய் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவர் வந்து சினிமாவில் எப்படி வந்தாருங்கிறதுல தொடங்கி ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்து இன்றைக்கி அவர் வந்து அரசியலுக்கு வர வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.